ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓம் நமோ நாராயணா. ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாத்துக்கும். உறவுகளே, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. உங்கள் ஸ்ரீயக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் பியூட்டிஷியன்ஸ் டே. ப்ரவுட் பியூட்டிஷியன், 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் உங்கள் ஸ்ரீயக்கா ஆஸ் அ பியூட்டிஷியன். இதுதான் என்னோட பேஷன், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னு சொல்லுவேன். பிருத்வி குட்டி கூட செகண்ட் குழந்தை தான், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை. அவ்வளோ பைத்தியமாக இருப்பேன் என்னோட பார்லர் மேலே, என்னோட பேஷன் மேலே. எங்கேயாச்சும் வெளியே போகணும், சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகணுன்னா கூட, ஐயோ முகூர்த்தம் இருக்குது, கிளைண்ட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன். கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு பணம் செகண்டரி தான். வந்து பார்லர் லாக்டாக இருக்குன்ட்டு போயிடக்கூடாது கிளைண்ட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப அதில் கீனாக இருப்பேன். எங்கேயும் அவ்வளோக்கா வெளியே போக மாட்டேன், பார்லரே கதின்னு தான் இருப்பேன். என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். என்னோட கிளைண்ட்ஸ்க்கு என்னைய சக்ஸஸ்ஃபுல் பியூட்டிஷியனாக 25 இயர்ஸாக இருக்க வச்சு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். லவ் யூ ஆல் சிஸ்டர்ஸ், லவ் யூ ஆல். ஒரு ஓட்டு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆன என்னோட ஜேர்னி, இப்போ ஒரு 10x16 ஒரு ரூமில் ஒரு ஷாப் இருக்குது வீட்டோட அட்டாச்சாக, 25 இயர்ஸ் தாண்டியும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. செகண்ட் ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க இப்போது. யாருக்கு நான் கல்யாண முகூர்த்தம் அப்போது அட்டன் பண்ணணும், 96 97 அந்த மாதிரி இது பண்ணணும், அவங்களுக்கு முகூர்த்தத்துக்கு போயிருப்பண்ணல மேக்கப்புக்கு. அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை காலேஜுக்கு போய் அந்த குழந்தைக்கு இப்போ கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை பிறந்திருக்கு. ஒரு சில கிளைண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க காலேஜ் போகிற டே அவங்க முகூர்த்தத்துக்கு புக் பண்ணுவாங்க செகண்ட் ஜென்ரேஷன். அதனால் செம்ம ப்ரௌடாக இருக்கும். என் லைஃப்பில் நடந்த உருப்படியான விஷயம் அப்படின்னா இந்த கோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டது தான், பியூட்டி தெரப்பி கோர்ஸ் எடுத்து படித்தது தான். ஒருவர்களே ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். என்னோடய லாஸ்ட் பிரெத் ஆனஞ்சி பக்கத்தில் இருக்கணும், ஆனால் கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் கொடுத்துட்டு தான் என்னோடய லாஸ்ட் பிரெத் போகணும் அப்படின்னு தோணும். அவ்வளோ பைத்தியமாக இருப்பேன் என்னோடய வேலை மேலே. லாக்டவுனால் ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கு, ஆனால் பரவாயில்ல, முதல்ல கோவிடை ஃபைட் பேக் பண்ணுவோம் ஹோல் கண்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வேலை. லவ் யூ, ஸ்பெஷல் லவ் யூ என்னோட கிளைண்ட்ஸ்க்கு. இன்னமும் என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு எங்கே ஸ்ரீயக்கா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கால் உடஞ்சி போனாலும் சரி, கை உடஞ்சி போனாலும் சரி, எனக்கு எண்ணெயெல்லாம் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்து எண்ணெய் தடவுங்க, அது சரியாயிரும் இது சரியாயிரும் அப்படின்ட்டு அப்புறம் என் கூடயும் பிருத்வி கூடயும் ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய பார்லர் கிளைண்ட்ஸ்க்கு. அப்புறம் எல்லா உறவுகளுக்கும் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் வந்து 2013 இருக்கேன், ஃபேஸ்புக், அடுத்தது வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் டிக்டாக், அதுக்கப்புறம் யூடியூப் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லா உறவுகளும், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி, ரியல் லைஃப்பில் இருக்கிறவங்களும் சரி, சில பல சொந்தக்காரங்க, வெல் விஷர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஸ்ரீயக்கா. தெரிஞ்சோன்னா இன்னைக்கு ஓ இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கா, இப்படிலாம் கொண்டாடுறாங்களா, இன்டர்நேஷ்னல் பியூட்டிஷியன்ஸ் டேவா, செம்ம ஹாப்பியாக இருக்கேன் காலையிலேருந்து. என் கூட இதே மாதிரி கனெக்டடாக இருங்க உறவுகளே எல்லாரும். ஆனந்தி ஸ்பெஷலி நீங்கள் என்னோட பேக் போனாக இருங்க. நான் சோஃபார் அச்சீவ் பண்ணதோட இன்னும் நிறையா அப்டேட் பண்ணி வச்சுட்டு இன்னும் 3x மடங்கு அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு இருக்கேன். டேக் கேர் ஆல், பபாய் ஆல், நல்ல வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க உறவுகளே. என்னோட ஸ்வர்க்கம் சொல்ல மறந்துட்டேன், ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இந்த 25 வருஷத்தில் 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட படிச்சுட்டு போய் ஒரு 8 or 10 people வந்து ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்லேயும் கடை மாதிரி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இது இந்த என்னோடய பேஷன் வந்து நான் இல்லாமல் போனால் கூட அவங்க மூலயமா அது வாழ்ந்துட்டே இருக்கும். அவங்க எத்தனை பேர்த்துக்கு கிளாஸஸ் எடுத்தாலும் என்னோடய தொழில் வந்து சாகாமல் இம்மார்டலாக இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, லவ் யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கடைசியாக வந்த 3 ஸ்டூடெண்ட்ஸோட பேர் மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா மற்றவங்களது லிஸ்ட்டு போட்டே இருந்தேன்னா பெருசாக போயிடும். நந்தினிமா தேங்க்யூ ஸோ மச், அப்புறம் சிந்துமா, அப்புறம் சரண்யா. இந்த 2020 2021 நம்மளுக்கு கோவிட்னால
ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்தா கூட எனக்கு ஒரு நிம்மதி வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது இருந்துச்சு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கிடச்சிச்சு, அப்புறம் ஒரு கெத்தாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த டைமில் கூட நம்மள்கிட்ட கிளாஸ் படிக்க வராங்களே அப்படின்ட்டு. இப்போ லாக்டவுன் போயிட்டுருக்கு, இப்போ கிளாஸ் எடுக்க முடியல. நந்தினிமா வெயிட்டிங், சிந்துமா வெயிட்டிங், பரவாயில்ல. லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்துக்குவேன். பாய் பாய், லவ் யூ ஆல் உறவுகளே. எப்பவுமே என் கூட இதே மாதிரி கனெக்டடாக இருங்க. காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். ஷைனஸ் அண்ட் ஆல்வேஸ் எல்லாரும் ஷைன் பண்ணுங்கள் எப்போவுமே. ஹாவ் அ கிரேட் கிரேட் ஃப்யூச்சர் அஹெட். புதுசாக பழகிட்டு இருக்க பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி, பியூட்டி தெரப்பி படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, புதுசாக பார்லர் வச்சுருக்கவங்களுக்கும் சரி, ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். ஃபுல் டெடிக்கேஷன், ஹோல் ஹார்ட்டட்லி பண்ணுங்கள். பணத்தை செகண்டரியாக வைங்க. பணம் சம்பாதிக்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம்தான், ஆனால் செகண்டரியாக வைங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகணும். எந்த சர்வீஸ் கொடுத்தீங்கனாலும் அது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்புறம் கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுக்கப்புறம் தான் மணி அப்படின்ட்டு ஃபுல் டெடிக்கேஷனோட இந்த வேலையில் வேலையை பாருங்கள். நல்லா காசு சம்பாதிக்கலாம். லேடிஸ்க்கு வந்து டெய்லரிங், அப்புறம் பியூட்டிஷியனாக இருக்கிறது வந்து இப்போ இருக்கிற இதில் கோவிட் டைம் ஆகட்டும், இல்லை இப்போ இருக்க டைமில் வந்து இது சேஃப் ஒர்க், சேஃப் ஜாப். அதனால் பழகி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாய். எல்லா பியூட்டிஷியன்ஸ்க்கும் ஹேட்ஸ் ஆஃப். நம்மளோட கஷ்டம் நிறைய மக்களுக்கு தெரியாது, என் மூலமா தெரியப்படுத்திட்டு இருக்கேன். ஆனாலும் இன்னும் நிறையா இந்த ப்ரொஃபஷனை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் இன் ஃபியூச்சர். பார்ப்போம் பார்ப்போம்.